இந்திய ராணுவத்தில் பணியாற்றும் பெண்கள் தங்களின் பங்களிப்பை பறைசாற்றும் வகையில் உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு கடந்த 8ஆம் தேதி டெல்லியில் இருந்து புல்லட் இருசக்கர வாகனத்தில் 60 பேர் கொண்ட எல்லை பாதுகாப்பு படகில் பணியாற்றும் பெண் வீரர்கள் நாடு முழுவதும் விழிப்புணர்வு பயணம் மேற்கொண்டனர். பெண் ராணுவ உயர் அதிகாரி சீமா பவானி தலைமையில் வந்த இந்த குழுவினர் ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா வழியாக கன்னியாகுமரி வந்த குழுவினர் அங்கிருந்து புறப்பட்டு சென்னை, ஒரிசா, மேற்கு வங்கம் உள்ளிட்ட மாநிலங்கள் வழியாக 2250 கிலோமீட்டர் சென்று டெல்லிக்கு திரும்ப திட்டமிட்டிருந்தனர். இந்த குழுவினர் புல்லட் இருசக்கர வாகனத்தில் இன்று கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை வந்தடைந்தனர். அவர்களுக்கு உளுந்தூர்பேட்டை ரோட்டரி சங்கம் சார்பில் ரோட்டரி சங்க தலைவர் ரமேஷ் பாபு தலைமையில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த வரவேற்பு நிகழ்ச்சியில் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளி மாணவிகள் சார்பில் கைத்தட்டி நடனமாடி சிறப்பாக வரவேற்றனர். தொடர்ந்து புல்லட் இருசக்கர வாகனத்தில் பேரணியாக வந்திருந்த எல்லை பாதுகாப்பு படை வீரர்களுக்கு இளநீர், நொங்கு, மோர், தண்ணீர் உள்ளிட்டவற்றை வழங்கினர். அதன் பின்னர் எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் அனைவரும் அவர்கள் வந்திருந்த புல்லட் இருசக்கர வாகனத்தில் புறப்பட்டு சென்னை நோக்கி சென்றனர்.